is the Lord and we Raja. Pidavi umak stotram, Parisuddhare umak stotram, Yeshuve umak stotarikiro. Hallelujah, hallelujah. அப்படி எல்லோரும் கண்களை மூடி அந்த பரிசு அந்த மகிமைக்கு பாத்திரரே அந்த கணத்துக்கு பாத்திரரே எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்படுவோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது. அந்த கிருபை எங்களுக்கு தந்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கரத்துல ஒப்புடுகிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களை ஒருமனப்படுத்துங்க ஐயா, ஒருமனப்படுத்துங்க அப்பா. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள எங்களை நிரப்புங்கப்பா. இதுக்கு தடையாயிருக்கிற எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் இப்போது தகப்பனே பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் அப்பா, பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அப்பா நீர் வந்தால் போதும் தகப்பன், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அப்பா. இந்த வேலையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே, அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஒரு விசை ராஜா, ஒரு விசை எங்கள் மேல் மனமிறங்குங்கப்பா. செய்ய போற அன்புக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுதும் எல்லா கண்ணீர்களும் போராட்டங்களும் மாற்றினீரே, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. அப்படி எல்லோரும் கரங்களை உயர்த்தி, மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடோ எங்களோடென்று வாசம் செய்யும். பாடுவோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்க ஊழியத்தில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
சித்திர விரும்பிடும் தெய்வமே. ஆமாப்பா, இறைவன் மத்தியில உலாவுற தேவன் தகப்பன், கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனப்பா நீ. இறைவன் மத்தியில வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நன்றி நன்றி என்று சொல்றத கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால் நன்றி சொல்லுதுங்க. அந்த பரிசுத்தரை நன்றி சொல்லுங்க. அப்பா அப்பா அவருக்கு நன்றி சொல்லுங்க. மூணு மகிமைக்கு பாத்திரருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 நன்றி. உண்மையாய் உண்மையாய் கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தரே அவருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றி செலுத்துங்க. உங்க இரக்கம் மேலானதையா, கிருபை மேலானதையா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் பிரசனம் தொடர்ந்து நம்மளோடு இருக்கட்டும். வாயை விரிவாத்தர துதிக்க துதிக்க துதிக்கதா உங்களுக்கு போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. சேர்த்து வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். தும்புள் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, நான் பசியார உணவூட்டி மகிழ்வா. என்னை பசும்புள் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, நான் பசியார உணவூட்டி மகிழ்வான். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வெண்டாரே சாத்தானே வெண்டாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. வெண்டாரே சாத்தானே வெண்டாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என்னேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என்னேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்கள் இல்லை என்னை பொறுத்து உள்ளான், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்கள் இல்லை என்னை பொறுத்து உள்ளான், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம்.
வந்தாரு தேடி வந்தாரு தன் ஜீவன் என காய் தந்தாரு வந்தாரு தேடி வந்தாரு தன் ஜீவன் என காய் தந்தாரு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு அந்த ராஜா ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜா ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார் பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார் என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழ்வா என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழ்வா அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நான் தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நான் தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ நல்லவர் நீ வல்லவர் நீ வாக்குமாறானவர் நீ வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குற தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே நம்மளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதிசயமா நடத்துற தகப்பனை நன்றி செலுத்துகலாம் நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா அவர் நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் நிற்கப்பட்டு போனது அதிசயமா நடத்துற தகப்பனை அதிசயமாய் நம்மை நடத்திடுவா ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவா ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வான் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வான் அதிசயமாய் நம்மை நடத்திடுவான் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவான் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் இதயத்தை மூட்டிடுவோ கர்த்தரி சமூகத்திலே தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வான் அதிசயமாய் நம்மை நடத்திடுவான் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவான் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடுவோம் சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடுவோம் வெட்கப்பட்டு போகாமலே வெற்றி மேல் வெற்றி தருவா வெட்கப்பட்டு போகாமலே வெற்றி மேல் வெற்றி தருவா காரியம் செய்வா தேசமே பயப்படாதே
தேவன் பெரிய காரியம் செய்வார் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வார் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வார் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் நாலு மாதங்கள் அதிசயமா நடத்தினீங்க ஆறாவது மாதத்தை காண செய்தீங்களே இந்த கிருபைக்கு நன்றி அப்பா எத்தனையோ நெருக்கங்கள் அப்பா எத்தனையோ போராட்டங்கள் அப்பா தேவைகள் எல்லாம் சந்தித்து ஒவ்வொருவரையும் என் குடும்பத்துக்கு ஒவ்வொருவரையும் அப்பா என் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீ பசும்புள் நீச்சலுக்குள் நடத்தினீரே எல்லா தேவையும் சந்தித்தீங்க அப்பா அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் பாத்திரே கணத்துக்கு பாத்திரே மகிமைக்கு பாத்திரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ராஜா நீ நேற்று நின்று நின்று மறாத தேவன் உமக்கு நன்றி ராஜா அல்லேலூயா அப்படி அப்பாவை நோக்கி ஆராதிப்போம்வரே உண்மை உயர்த்துகிறோம் ஐயா உண்மை போற்றுகிறோம் தகப்பனே வெள்ளிய பிரசனம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கட்டும் அப்பா இப்போது இறங்கட்டும் தகப்பனே உருமணப்படுத்துங்க ஐயா உணர்த்துங்க தகப்பனே நானே உண்மை சுகமாக்கும் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார் அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மத்தியில வந்திருக்கிறார் உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடுகள் வேதனை மறைந்துவிடும் என்ன துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் என்ன பாடுகள் வேதனை மறைந்துவிடும் என்ன துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா வெள்ளங்கள் விலகிவிடும் எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும் யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும் எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே
எழுப்புதல் பரவிடும் எங்கள் தேசத்தில் கட்டுகள் முறிந்துவிடும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிடும் உங்கள் முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்கள் முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்கள் முகத்தை பார்க்கணுமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அன்பு தகப்பனே அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா நாமத்தை போராட்டங்களும் மாறும் நாமம் இனிதன நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்க இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதிமானவர் இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதிமானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்க இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் மாறிட நாமம் நம்பி நுரையற்று கைவிட நாமம் நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம் நம்பி நோக்கையும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியார் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே பாடுவோம் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தி யாருமை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேலையிலும் துதிப்பே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியார் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே பாருங்கும் வாசனை வீசிடு நாமம் பரிமள தைலமே சுவிநாமம் பாருங்கும் வாசனை வீசிடு நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்க இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதி பார்த்து முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே நன்றி அப்பா நன்றி ராஜி நன்றி அப்பா உங்கள் பாட பாட இன்பம் பெறுகிறது அப்பா ஒரு புது புது கிருபைகளை தந்து நிரந்தரமா என்ன வழி நடத்துறீங்களேப்பா சகோதரி கருத்துல ஒப்புகொடுக்கிறேன் கேட்கும்படி செய்திகளை தரங்கப்பா தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா எடுத்து போடுங்க தகவல் அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஞானத்தை தாங்க அந்த பலத்தை தாங்க எல்லா துதிகளும் மக்கிய ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோ பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக அற்பமாய் எண்ணப்பட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற போது எங்களுக்குள் அனல் மூண்டு அக்கினி எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரம் எங்கள் மீது இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய அபிஷேகமும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஐக்கியத்தில் வந்ததன் நிமித்தம் கர்த்தருடைய மகிமையை உணரும்படி செய்வீராக வேதம் சொல்லுகிறது நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர் இப்பொழுது நாங்கள் தூரமாய் இருந்தாலும் பவுல் சொல்வது போல நாங்கள் ஆவியில ஒருமுனப்படுகிறோம் இப்பொழுதும் உங்களுடைய வல்லமையை எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே வல்லமை இறங்குவதாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஹல்லேலூயா ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா ராஜாவின் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா பிரசன்னா பிரசன்னா
அக்கினி இறங்கட்டும் அது பற்றி எரியட்டும் அப்பா.
எந்தெந்த இடங்கள்ல சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், பயங்கள், ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாத நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீக்கி ஒரு புதிய வழியை அவர்களுக்கு காட்டுவீராக. நன்றி ராஜா, தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ப்பதற்காகவும் உந்து சக்தியாக இருப்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன கிடைத்தது என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒன்றை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், இந்த கூட்டத்தில் நீங்கள் உட்காருகிற போது உங்களுடைய உள்ளான மனிதனை தெய்வம் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகளில் நான் உணர்ந்த ஒரே ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டது நடந்ததா இல்லை, அற்புதம் நடந்ததா அதிசயம் நடந்ததா என்பதை காட்டிலும் உங்களுடைய உள்ளான மனிதன் பலனடைந்து கொண்டு இருக்கிறான் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். இது எங்க போனாலும் கிடைக்காது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இவ்வளவு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டு அந்த சவால்களை எதிர்த்து போராடுகிறீர்கள் என்று சொன்னால், அதுக்கு பக்கபலமா இருப்பது உங்கள் ஆன்மாவிலே தேவனுடைய பலன் இருக்கிறதுனாலே தான். அந்த பலன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்றோ நோயிலும் பலவீனங்களிலும் பயத்திலும் என்னால் வாழ முடியாது, என்னால் நடக்க முடியாது என்று நாம் விழுந்து கிடப்போம். இன்றைக்கு அநேகர் இந்த கொரோனா என்று சொன்ன உடனே அவர்கள் தூக்கில் தொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்க்கிறோம், அவங்க சூசைட் அட்டம்ப்டுக்குள்ள போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அவங்களால வாழ்றதுக்கு சவால்களை எதிர்த்து நிற்பதற்கான அந்த தைரியம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் என்ன தெரியுமா? உள்ளான மனிதன்ல பலன். பிரைஸ் தி லார்ட். அப்போ சிலர் 1 அதிகாரம் 8 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது உங்களுக்குள்ள பலன் அடைகிறீர்கள், பலன் அடைந்து சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே என் அன்பு பிள்ளைங்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டருடைய நாமத்துல நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை புதிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்யும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலோ ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சுருக்கமாய் நான் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்பத்தை நடத்துகிறவன், முதலாவது அந்த குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவன் தேவனோட உறவிலே உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம் அவனுடைய மனைவிக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கடந்து வரும். இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக என் மனைவி ஜெபிப்பால், என் பிள்ளை அபிஷேகத்துல நிரம்பி ஆடி பாடி துதிப்பால், நான் ஆண்டவரோடு ஒரு பரலோக மந்திரத்தையும் அருளந்த மந்திரத்தையும் நான் சொல்லிக் கொண்டு நான் வாழ்வேன் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைங்களே, வழி தவறி போய் விடுவீர்கள். புயல் வருகிற போது உங்களுடைய கப்பல் திசை மாறும்படி நடக்கும். ஆகவே ஏன் என்று சொன்னால், அந்த கப்பலுடைய நிர்வாகி, அந்த கப்பலுடைய கேப்டன் நீங்க தான். நீங்க பலனாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய உறவிலே ஐக்கியமா இருக்க வேண்டும். உங்களோடு தான் கர்த்தர் பேசுவார். உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் தேவையான உங்களுக்கு தேவையான அறிவையும் உங்களிடத்துல தான் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இதுல ஞானம் இல்லை, என் மனைவிக்கு தான் நல்ல ஞானம். இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அதற்குள்ளாய் நாம் கடந்து போகாட்டியும், இந்த நாளிலே இந்த லாக்டவுன் டைம்ல நமக்கு ஒரு காலத்துல நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வேலை இருக்கு, காலையிலேயே வேலைக்கு போயிடுறோம், சாயங்காலம் வர வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வர்றோம், ஐக்கியத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வர்றது கஷ்டமா இருக்குது, ரொம்ப தூரமா இருக்குது, இப்படி நிறைய காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்.
ஆனா இன்றைக்கு கடவுள் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? உங்க வீட்டில் தான் வச்சிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை எங்க வருது? உங்க வீட்டுக்குள்ள வருது. ஆனாலும் நம்ம பயன்படுத்த முடியல. உண்மைதானா? நம்ம பயன்படுத்த முடியல. இப்பவும் நம்ம என்ன சொல்றோம் பிரதர், இப்பவும் கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது. உலகமே ஸ்தம்பித்து போய் இருந்தாலும் நான் ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் கடவுளோடு உறவாடுவதற்கு எனக்கு நேரம் இல்லையா, இல்லை உலகத்தோடு நான் சம்பாதிச்சுப்பதற்கு நேரம் இருக்கிறதா? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒரு மகள், ஒரு வாலிப மகள், தூத்துக்குடி ஜிஹெச்ல அவள் சென்னையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள். தன்னுடைய வீட்டுக்கு வந்தபோது, நான் ஒரு ஒரு தூத்துக்குடியில் ஒரு பகுதி, அந்த பகுதியை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த பகுதியில் இருந்து வந்தபோது அவருடைய குடும்பத்துக்கே இந்த வைரஸ் பரவிவிட்டது என்று நினைத்து அவளை குவாரண்டைன் பண்ணி ஜிஹெச்ல வைத்து விட்டார்கள். இந்த ஜிஹெச்ல வைத்த மகள் என்ன செய்கிறாள் தெரியுமா? தன்னோட செல்போனை எடுத்து ஒவ்வொரு பிரேயராக, ஒவ்வொரு ஜபமாக பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு ஜபக்குழுவுக்காய் பேசுகிறாள். ஒவ்வொருத்தரிடத்துல பேசி, எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். அவள் அந்த செல்போன்ல டைப் பண்ணின போது, கொரோனா என்று போட்ட போது, ஓஎல்எஸ் பிரேயர் டீம் கொரோனா பரிந்துரை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அவள் அதை நோக்கி பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிறைய பரிந்துரைகள் அங்கே இருக்கிறதை அவள் கண்டாள். அதுல அவளுடைய மன சோர்வுக்கு தைரியம் கொடுக்குற ஒரு ஒரு பரிந்துரை அங்கே இருந்ததை கேட்டு அவள் ஃபோன் பண்ணினாள். பண்ணி சொன்னான், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் அப்பா அம்மா இப்போ பயத்தில் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் வந்துச்சுது, நான் அந்த வீட்டில் இருந்ததுனால அவங்களையும் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைங்களே, இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்தெல்லாம் தேவன் எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார், எவ்வளவு அரவணைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க நீங்க சொல்லலாம், நாங்கள்லாம் வெளியவே போக மாட்டேங்கிறோம், நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ரெண்டு மாஸ்க் போட்டிருக்கிறோம், அதனால நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்போ சமீப ரீதியான செய்தி என்ன தெரியுமா? கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டுங்கிறாங்க, ஏர் மூலமா வருதுங்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் சொல்லிட்டாங்க, தனித்திருங்கள், விழித்திருங்கள். அடுத்த என்ன சொன்னாங்க, வாழ பழகி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க, கொரோனாவோட வாழ்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க. என் அன்பு பிள்ளைங்களே, கர்த்தருடைய கிருபை இருந்தா மட்டும்தான் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, எடுத்து வாசிப்போமா? திருப்பாடல் 91:4, திருப்பாடல் 91:4 நம்ம வாசிக்கிறோம். தேவன் மேல் வாஞ்சியா இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கடவுளோட வாஞ்சை என்பது என்ன? இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னால் நமக்கு கசக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய அபிஷேகம் இல்லாதவர்கள் மாத்திரமே கசக்கும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு ஜெபம் இனிக்கும், ஐக்கியம் இனிக்கும், தேவனுடைய உறவு இனிக்கும். ஏன் தெரியுமா? அது தெளித்தெனிலும் தெவிட்டாததா இருக்கிறது. ஆனால் ஜெப குறைவில் இருக்கிறவர்கள் ஒரு 10 நிமிடம் ஜெபிப்பதற்கு கூட நம்மளால் முடியவில்லை. ஒரு 10 நிமிடம் ஜெபிப்பதற்கு முடியவில்லை. இன்னைக்கு இந்த ஐக்கியத்தில் வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைங்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள்? வீடியோ மூலமாக செய்தியை கேட்பது அல்ல, ஹெட்செட் மூலமாக பாடல்களை, ஆராதனையை கேட்பது அல்ல. என் அன்பு பிள்ளைங்களே, இன்றைக்கு தேவன் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் வாஞ்சியா இருந்தால் தேவன் விடுவிப்பார். 14 வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை. 91:14 வாசிக்கப்படுகிறது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அப்போ நம்ம ஆண்டவரை அறிகிற வண்ணமாய் அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? உபதேச கிளாஸுக்கு போயிட்டேன், கேட்டிசம் கிளாஸுக்கு போயிட்டேன், புது நண்பன் எடுத்துட்டேன், கல்யாண அருட்சாதனத்தை வாங்கிட்டேன், எல்லாமே அறிஞ்சிட்டேன். இனிமே நான் எங்க உட்காரணும், எங்க உட்காரணும்?
கோயில் வாசல்ல உட்காரணுமா? எங்க உட்காரணும்? அன்பு பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் அன்னை மரியாள் பாத்திமாவினுடைய காட்சியிலே அன்னை மரியாளுடைய சொற்பொழிவுகள் என்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் மிக மோசமாய் இருக்கிறது. இந்த உலகம் மிக மோசமாய் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் மகனை நோக்கி ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்தால் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். இதுதான் அன்னை மரியாளுடைய சொற்பொழிவு காட்சியில். இந்த கடைசி காலத்துல ஒரு நிமிடத்தை கூட நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது. அப்படின்னா எடுத்து வாசிங்க, ஒன்னு குறிப்பேடு 29:3 வாசிங்க. ஒன்னு குறிப்பேடு 29:3 தாவீது எதை குறித்து வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றான்னு வாசிக்கலாமா? ஒன்னு குறிப்பேடு 29:9 மூன்றாவது இறை வார்த்தை. என் கடவுளின் கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்று ஆர்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்தில் இருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். தாவீது சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். எந்த அளவு வாஞ்சி இருக்குதுன்னு பாருங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆலயம் எங்க இருக்குது? ஆலயம் எங்க இருக்குது? ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், உங்களுக்குள்ளேதான் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்படின்னா நான் இந்த ஆலயத்துக்காக எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என் தசையை உண்டு என் இரத்தத்தை பருகிறவன் நிலைவாழ்வை பெறுவான் என்று சொன்ன தெய்வம் இந்த சரீரத்தை, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிய எப்படி நாம் ஆராதிக்கணும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆராதிக்கணும்? எப்படி ஆண்டவரோட இருக்கணும்? என் அன்பு பிள்ளைங்களே, இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? 84வது திருப்பாடல் இரண்டாவது இறைவார்த்தையை நாம் வாசிப்போமா? 84:2 சங்கீதக்காரர் ஆத்மா எதை குறித்து வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று பாருங்கள். என் ஆன்மா ஆண்டவருடைய கோவில் முற்றங்களில் ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. இன்னைக்கு நம்ம அப்படியே தலையில போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? திருப்பாடல் 119:40 சங்கீதக்காரன் தேவனுடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியா இருக்கிறான். முதலாவது நாம் பார்க்கிறோம், கடவுள் மேல் வாஞ்சை, அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறதால் அவர் என்னை எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்குகிறார். அடுத்தது, அவருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அவருக்கு கொடுக்கிறேன். அடுத்தது, அவருடைய ஆலய பிரகாரங்களில் அப்படிங்கிறா என்னதுன்னா, எங்க நம்ம கூடி வர்றோமோ அந்த இடம் ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல நம்ம வாஞ்சியா இருக்கணும். என்னத்தை நடக்க போகுது, என்னத்தை இவங்க பெருசா பேச போறாங்க? இல்லை, ஒரு நிறுவனத்தில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அங்கே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாய் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்லிட்டு இருக்கிறத கேளுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் இருந்து உன் சிந்தனை மண்டலத்துக்குள்ள ஒரு காரியத்தை புகுத்துவார். யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மரத்துல புள்ளிய வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற உன் ஆன்மாவில் ஒரு பலன் உண்டாகி கொண்டே இருக்கிறது.
ஆகவேதான் ஐக்கியத்துல வாழ்ந்து சொல்றோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆகவே நாம் வாசிக்கலாமா 119:40. உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வளியும். Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைங்களே, குடும்ப தலைவர்களா இருக்கிற நீங்கள் உங்களோட தனி ஜபத்துல உறுதியா இருங்கள். உங்கள் தனி ஜபத்தை ஆழப்படுத்துங்கள். இந்த நாட்கள்ல ஆழப்படுத்துங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய வீட்டுக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஜாமக்காரர்கள். நீங்க ஜெபிக்காம உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. உங்க பிள்ளைங்களை, உங்க மனைவி மாற, உங்களுடைய பேர பிள்ளைகளை நீங்க தான் பரிசுத்த ரத்தத்தினால வேலி அடைக்கணும். நீங்க வேலி அடைக்கலன்னா யாரு வேலி அடைப்பா? யோசித்து பாருங்க. நீங்க அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல உங்க குடும்பத்தை நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் காலையில எழுந்து இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நடந்துருமா? இல்லை, இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். நான் ஜெபிக்கிற போது எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் உடன்பிறப்புகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் தகப்பனார் ஆசீர்வதிக்கப்படுவார், என் தாய் ஆசீர்வதிக்கப்படுவார், என் குடும்பத்தை நான் இரத்த கொட்டைகள் வேலி அடைக்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? எனக்குள் இருக்கிற ஆவியானவருடைய அதிகாரத்திலே. இந்த அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் என் அப்பாவோட உறவு இருக்க வேண்டும். என் அப்பாவோட உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தோடு நான் ஒன்றித்து இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் ஏதோ வாழ்ந்த, ஏதோ நடந்த, ஏதோ போன என்று சொன்னால் அடிக்கிற புயலிலே நாம் நிற்க முடியாது. காலம் பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நீதிமானாய் நின்று நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம், நோவாவின் கட்டளை கீழ்ப்படிதலின் நிமித்தம், நோவாவினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் நிமித்தம், உங்களுடைய நற்கிரியங்களின் நிமித்தம், உங்களுடைய நல்ல செயல்களின் நிமித்தம், உங்களுடைய நல்ல எண்ணங்களின் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் அநேக போராட்டங்களை நீங்கள் உணர முடியும். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், தகப்பன் ரசத்தை குடித்தால் மகனுக்கு இனிக்குமா? தகப்பன் பாவம் செய்தால் பிள்ளைக்கு பாதிக்குமா? நீங்கள் கேட்க வேண்டும். இது வேதத்தில் இருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய படைப்பில் ஒரு குடும்பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தகப்பன் செய்யக்கூடிய காரியங்கள் 3-4 ஜென்ரேஷன் வரை நான் விசாரிப்பேன் என்று கடவுள் கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. உங்களை நம்பித்தான் உங்கள் மனைவி, உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள், உங்களை நம்பித்தான் ஒரு தொழில், உங்களை நம்பித்தான் உங்களிடத்தில் வேலை பார்க்கிறவர்கள். அப்படி என்றால் நீங்கள் எல்லோரையும், உங்களை உங்களிடத்தில் யாரெல்லாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் அவர்களை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. அவர்களை நீங்கள், அவருடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் அவர்களை நீங்கள் உயர்த்துறவர்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. அப்படி இருக்கிற போது தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்தும். Amen. Hallelujah. Hallelujah. எடுத்து வாசிப்போமா? ஏசையா 26:6. ஏசையா 26:8-9 இறைவார்த்தையை நாம் வாசிப்போமா? தேவனை நினைக்கிறதே வாஞ்சையா இருக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஏசையா 26:8-9. ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து, நீதி நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்ற, உமக்காய் நான் காத்திருக்கிறேன், உமது திருப்பெயரும், உமது திருப்பெயரும், உமது நினைவும், உமது நினைவும் எங்களுக்கு, எங்களுக்கு இன்பமாய் உள்ளன, இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம், என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது, உம்மை தேடுகிறது. என் அன்பு பிள்ளைங்களே, எத்தனை பேருடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது? என்னை யோசித்து பாருங்க, என்னை யோசித்து பாருங்க.
இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாருடைய கட்டாயத்தின் பேரில் இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஒருவேளை மன சஞ்சலத்தோட நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிரயாசங்கள் இல்லை என்று நீங்கள் இருக்கலாம். ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று இருக்கலாம். நீங்கள் செய்த காரியங்கள் தடைபட்டு இருக்குது என்று நீங்கள் மன சஞ்சலத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர்தான் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு தடையா இருக்கிற காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 10 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், எதன் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வருகை குறித்த தாகம். இவ்வாறு நீங்கள் வானில் நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள், அவரே வரப்போகும் சிறத்திலிருந்து நம்மை மீட்பவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என் அன்பு பிள்ளைகளே, இந்த வாஞ்சைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கடவுள் உங்களையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வையும் உங்களுடைய ஆவிக்குரிய ஆதி அன்பையும் பலப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஆதியில இருந்த அன்பு இன்றைக்கு உனக்குள்ள எவ்வளவு இருக்குது? இந்த கடவுளை ருசிச்சல்ல, அப்போ எப்படியெல்லாம் ருசிச்ச யோசித்து பாரு. ஒரு ஒரு காலகட்டத்தில் நீ கையை உயர்த்தும் போது உன் கண்ணில் கண்ணெல்லாம் குளமா மாறிச்சது. ஏழ்மையில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே என்று சொல்லி அதை நினைத்து கலங்கின நாட்கள் கூட உண்டு. ஆனால் இன்றைக்கு நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கு எப்படி இருக்கிற? நீ ஜெபிக்கிற, நீ ஆராதிக்கிற, ஊழியம் பண்ற, ஆனா எப்படி இருக்கிற ஆதி அன்பு, அந்த அன்புனுடைய நிலைகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு யோசித்து பாரு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, மாதத்தில் ஒரு நாள் ஐக்கியம் மட்டும் போதாது நமக்கு. ஒருவேளை கண்களால் பார்க்கக்கூடிய சகோதரனை மாதத்துல ஒரு நாள் நீங்கள் சந்திக்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்தவரை ஒவ்வொரு நாளும் சந்தியுங்கள், சந்தியுங்கள், சந்தியுங்கள். சந்திப்பது மாத்திரம் அல்ல, சிந்தியுங்கள். சிந்திப்பது மாத்திரம் அல்ல, வாழ்வாக்குங்கள். உங்கள் வாழ்வு வளமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வாஞ்சை இருக்க வேண்டும். இந்த வாஞ்சையோடு சேர்ந்து ரெண்டு காரியங்கள் இருக்க வேண்டும். என்னது என்று சொன்னால் நம்பிக்கை. நம்பிக்கை. வாஞ்சை மாத்திரம் போதாது. நிறைய பேருக்கு வாஞ்சை இருக்குது, அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், வாஞ்சை இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லை. அடுத்தது விசுவாசத்தோடு சேர்ந்தது இன்னொரு என்னன்னா அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நமக்குள்ள ஆளிகை செய்வதற்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கிற போதுதான் கிருப பெருகும். கிருப பெருகும் போதுதான் நீங்க உயர்வு அடைவீர்கள். Praise the Lord. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you Lord Jesus. We praise you Lord. We praise you Lord. We praise you Lord. We praise you Lord. Hallelujah. 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 நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஊரபாலரா சந்தல ரிமதலரா ஹலோரோ ஷிரிகா பலரா இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. கிருபை மேலானது அப்பா, கிருபை விலகாது ஆண்டவரே, கிருபை விலகாது அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரம் எங்களோடு கூட கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. ஓ நன்றி அப்பா. கிருபை விலகாது, கிருபை விலகாது, கிருபை விலகாது, கிருபை விலகாது அப்பா. உட பிள்ளைகளோடு நித்திய நித்தியமாய் நீர் வைத்திருக்கிற கிருபை ஒரு நாளும் விலகாது ஆண்டவரே. நீர் பண்ணின உடன்படிக்கை ஒரு நாளும் விலகாது ஆண்டவரே. பாராவி நீரை மதுரமாய் மாட்டின தேவன், இந்த நாளிலும் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மதுரத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீருடைய நோக்கி வாஞ்சித்த கதறுவது போல
என் ஆன்மா உம்மை நோக்கி வாஞ்சித்த கதறுவது என்று சொன்னது போல, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலும் உம்முடைய சமூகத்தையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரமே இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகள் மீது உம்முடைய தேவ பிரசனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் உம்முடைய அபிஷேகமும் வல்லமையும் இறங்கட்டும். பிள்ளைகள் ஐஸ்வர்யத்திலும் சமாதானத்திலும் ஆவியின் கனிகளிலும் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.